இப்போ போராட்டம் தான் மனுஷ வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நாட்டுப்புற அருமையான ஒரு அந்த கலைஞர் பல்வேறு இடங்களில் கொண்டு சென்று விழிப்புணர்வெல்லாம் பண்ணி வீதி நாடக தலைவர்னே சொல்லலாம். வடிவேல் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. நினைத்து பாருங்க, மனைவி மனைவி ஏன்னா தந்தையை போட்டு குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிக்கிறா, குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிக்கிறாங்கிறீங்களே, நான் கேட்கிறேன் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு பொண்டாட்டியை கூட அடிக்கலன்னா அதுக்கு என்ன மரியாதை? சரி, அது திருப்பி அடிச்சுக்கிறோம் பாத்துக்கங்க. நீங்க உண்மையுமே சொல்றேன், குடிகாரன்ல 5 வகையான குடிகாரம் இருக்கான். குடிகாரன்ல 5 வகையான குடிகாரம் இருக்கான். கிளி குடிகாரன், தவளை குடிகாரன், பண்டி குடிகாரன், ஊம குடிகாரன், சர்வேர் குடிகாரன், 5 வகையான குடிகாரம் இருக்கான். இந்த கிளி குடிகாரன் என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? போவாங்க, ஒரு கட்டிங்க உள்ள இறக்குவான், இறக்குன அடுத்த நிமிஷம் பேச ஆரம்பிப்பான், மாப்பிள்ள மாப்பிள்ளம்மா மாப்பிள்ளம்மா என்ன சொன்னதே சொல்லுவான். அவன் தான் கிளி குடிகாரன். அடுத்து ஒருத்தர் இருக்கான் தவளை குடிகாரன், போய் இவரு உள்ள போவாங்க, ஒரு குவாட்டர் உள்ள இறக்குவாங்க, இறக்குன அடுத்த நிமிஷம் பேச ஆரம்பிப்பான் பாருங்க, புது குவாட்டர் இல்ல புது குவாட்டர், நம்ம திருச்சி இல்ல திருச்சி, நம்ம சேலம் சேலம், நம்ம தரம் ஒரு ஊர்ல நின்று பேச மாட்டான், ஊரு ஊரா தம்பி தம்பி பேசுவான், தவளை குடிகாரன் பேரு. அடுத்து ஒருத்தர் இருக்கான் பண்ணி குடிகாரன், என் மாப்பிள்ள மாதிரி. உதாரணத்துக்கு அவரு பேராசிரியர், அவரை போய் உடனே பயந்துட்டார். நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நல்லா செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு பக்கத்துல புள்ள மூக்கு ஒலிக்கிட்டு நிக்கணும், டேய் புள்ள ஆடி பத்து வச்சிருக்கா, என்ன மாதிரி உனக்கு ஜம்மந்தம்லாம் பிறந்த மாதிரி, ஏன்னா அழுக்காய் போயிருமா, அப்படி எல்லாம் இருக்கும். அப்படியே வெள்ளையும் சொல்லியுமா அங்கேருந்து போவான் டாஸ்மாக், போய் ஒரு குவாட்டர்ல இறக்குனா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இறக்குற சாக்கடையில பன்னியை கட்டி பிடிச்சி படுத்து கிடக்குறான். முயற்சி பண்ணி தோத்தே போயிருவான் பாத்தீங்களா, போய் இவரு ஊர்னு போய் ஒரு குவாட்டர் வாங்கி உள்ள இறக்குவான், இறக்குன அடுத்த நிமிஷம் பேச ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையோடும் செல்லமாக போராடி சுதந்திர காற்றை சுவாசிக்க துடிக்கும் என் தேசத்து நந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வடிவேலின் அன்பான வணக்கம். இந்த நல்லதொரு வட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினருக்கும்
இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் தனக்கென்று தனி பாணியை வகுத்து பல பட்டிமன்ற பேச்சாளர்களை பல பட்டிமன்ற நடுவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை நாவரசு, நகைச்சுவை தென்றல், நகைச்சுவை மன்னன், நகைச்சுவையின் நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்குகிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேடை கலைவாணர், மரியாதைக்குரிய மதுரை முத்து அவர்களே, இதுவரைக்கும் இப்படி சொன்னது யாரும் இல்லை. எனதனைக்கு வலு சேர்க்க வருகை தந்திருக்கக்கூடிய எனதலை பேச்சாளர் பெருமக்களே, எதிர நீ சேர்ந்த பாசத்திற்குரிய எரியவில்லை. ரொம்ப நாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு அன்னபாரதிய அன்னபாரதி மேடையில் உண்மையிலுமே நாங்க போகாத குக்கிராமங்கள் இல்லை. இப்ப அந்த கிராமம் இருக்கா? எங்களை கூப்பிடுறது இல்லை இந்த கிராமங்கள். உண்மையிலுமே மனுஷன் நல்ல தலைப்பு. மனுஷன் போராட்டத்தில் இருக்கான்னா பூந்தோட்டமா சந்தோஷமா இருக்கானாங்கிறது தான் தலைப்பு. இன்னைக்கு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படாம நான் முன்னேறி இருக்கேன், கஷ்டப்படாம வாழ்க்கையில இருக்கேன், கஷ்டப்படாம குடும்பம் நடத்துறேன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. ஆனா என் மனைவி எல்லாம் நான் கிழிச்ச ஓட்ட தாண்டாது. அது மனுஷி கை தண்டா நான் கிழிச்ச ஓட்ட தாண்டாது. ஏன் தெரியுமா? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டதுமா? ஒரு விஷயம் தெரியுமா, நான் பட்டிமன்றம் பேசுறேன், பட்டிமன்றம் பேசிட்டு நான் வீடு வர வரை என் மனைவி சமைக்காம சாப்பிடாம அப்படியே எனக்காண்டி காத்திருப்பான். ஒரு வீட்டுல குறிப்பிடத்துக்கு ஆமா சாப்பிடாம எனக்காண்டி காத்திருப்பான். ஏன் தெரியுமா? நான் போய் தான் உணவு வச்சு சோறாக்கணும். நான் போனா கூட உணவு வச்சு சோறாக்க மாட்டேன். அரை மணி நேரம் கழிச்சுதான் ஆக்குவேன். ஏன் அப்படி? அது வரையும் பாத்திரம் விளக்குவேன். ஆனா நான் தான் பாத்திரம் விளக்குறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு? அவட்டு நைட்டிய போட்டுட்டு விளக்குவேன். நெளிஞ்சிருக்குமே. என் பொண்டாட்டி கொண்டாலும் வருத்தப்பட மாட்டேங்குதுல்ல. இல்ல உங்க வீட்டுல மட்டும் இல்ல, அன்னவாரி வீட்லயுமே அவர் வீட்டுக்காரர் இந்த பிள்ளை நைட்டி போட்டு தவப்பார். ஆத்தடி ஒரு நாள் இந்த பிள்ளைன்னு சொல்லி அவரை கடிச்சிருக்காங்க ஆட்டோல அஞ்சு பேர். ஏ விடுங்கடா விடுங்கடா, அப்படித்தான் ஆம்பளை வயசுல பேசுவாங்க, விடாங்கடா போய் கம்மாக்குள்ளே கழட்டி விட்டுருக்காங்க. ஆஹா. உண்மையிலுமே சொல்றாங்க. இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தேன், நீட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜன்னலு கதவு இந்த பூரா எடுத்து விட்டு சட்டு போட்டு விட்டேன். இப்ப லாரியும் போகலாம், என் பொண்டாட்டியும் போகலாம். மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, எனக்கு என் மனைவிக்கு சண்டையே வந்தது கிடையாது. சண்டையே வந்தது இல்லைங்க, சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஓடி போய் லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். இருட்டுக்குள்ள இந்த மோரக்கட்டையை எங்க தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறது? ஏன்னா இதுக்கு ஒரு மவுசா தான் உண்டு. உண்மையிலுமே சொல்றேங்க, மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறான்ல, நினைச்சு பாருங்க, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி பூந்தோட பேச முடியும்? செம்புள்ள சீலை ஜாலதி சவத்த புள்ள பேர அல்லது செம்புள்ள சீலை ஜாலதி சவத்த புள்ள பேர அல்லது பங்குள்ள தாலி கட்டி பங்குள்ள தாலி கட்டி வாழறது எந்த காலம் பங்குள்ள தாலி கட்டி வாழறது எந்த காலம் கூட்டிட்டு போங்க. பத்து பொண்ணு பார்க்க போன இடத்துலயும் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன உங்களுக்கு அந்த கவலை இல்லை? ஏன்னா உங்களோட கருப்பு யாரும் கிடையாது.
அப்ப உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்க தெரிஞ்சு எங்களோ என்னோட கற்பனை இந்த ஊர்ல இருக்காங்க. இப்ப வெளியே வந்து உங்க சட்டம் மட்டும் தெரிஞ்சவர்கள் ஆள் தெரியல. உண்மையுமே சொல்றேங்க, அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண போயிட்டு பொண்ணே கிடைக்கல. கல்யாணம் செட் ஆகல, நானே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். லவ் பண்ணி என் மனைவி எங்கேயிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். உண்மையிலுமே இந்த ஜாதக பொருத்தம்னு ஒண்ணு பாப்பாங்கல்ல, தயவு செய்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாப்பாங்களாது. தயவு செய்து இந்த ஊர்ல சொல்லிட்டு போறேங்க, யாராவது ஜாதக பொருத்தம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாக்காதே. இனிமே இனிமே மாமியாவுக்கும் மருமகளுக்கும் போற ஜாதக பொருத்தம் பாருங்க, ஏன்னா அதால பாதிக்கப்பட்ட வேணாம். ஒரு ஊர்ல என் மனைவியை கூட்டி போன ஒரு பாட்டு போட்டாங்க, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, நம் கோடி மாதம் திறந்து வைப்போம் வா வா. என் மனைவி எம்ஏ படிச்சாலு, அவளுக்கு லெப்ட் ரைட்னா தெரியும், வலது கால் இடது கால்னா சுத்தி முத்தி பார்த்து ஒரே குதியா குதிச்சான். அன்னைக்கு குதிச்சதான் என் குடும்பம், இன்னைக்கு வரையும் குதிக்குதுக்கா. எனக்கு ஒரு மயம் பிறந்திருக்கா, டே தம்பி இங்க வாடான்னா குதிச்சுக்கிட்டு தான் வரேன். ஏன்னா அந்த குதியல பிறந்தவில்லை. பிறகு வீட்டுக்குள்ள போய் போனா எது போயில, என் மனைவி கீரை போண்டா வண்டி கொண்டாந்துதான். கீரை போண்டா ஓ ஹீரோ கொண்டாவா? ஆமா ஆமா, முன்ன பண்ண ஓட்டிட்டு தானே ஓசியில வந்த வண்டி தானே. என்ன வண்டி கொண்டாந்தான், என் எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படி வயிற்று மேல கைய போட்டுட்டு போங்க பாத்திருக்கலாம். அது ஒண்ணு சிரிக்கிற லெவல்லாம் கிடையாதுன்னு, விழுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து விழுவோங்கிறதுக்கு தான் அந்த கோர்வை. எனக்கு ஒரு ஆசை, நீங்க பல்ல எழுதிட்டு போயிருங்க, எனக்கு ஒரு ஆசை, என் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்து அப்படி இப்படி வயிற்றுல கைய போடுவான்னு பாத்துக்கிறேங்க. அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்து, ஏ தம்பி வடிவேல் இங்க வரானுச்சு, பெத்த தாயாச்சே உடனே மறந்துட முடியுமா? விறுவிறுன்னு உள்ள போய் என்னம்மான்னு, உன் மனைவிக்கு ஒரு 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு கூட்டிட்டு போறானுச்சு. அங்கேருந்து வந்து ஏறி உட்காருன்னு, என் மனைவி ஏறி உட்கார்ந்தாங்க, அப்படியே கையை எடுத்து போட்டா அப்படி புறம்போக்கு நிலத்தை வளர்ச்சி போட்ட மாதிரி இடுப்போட நின்று வச்சு, ஏன்னா அது கொஞ்சம் சுத்துக்கட்டு வளவு கூட இல்ல. இன்னொரு ஆள முன்னாடி உட்கார வச்சு பிடிக்க சொல்லிருக்கோம். நமக்கு வாத்தது அவ்வளவு கவரான்னா என்ன செய்ய? அது சரிதான், உண்மையிலுமே வண்டியை ஸ்டாப் பண்ண நறுக்குன்னு ஒரு கிள்ளுக்கெல்லாம் ஏண்டி கிள்றானே. ஆமா, உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொல்லி சொன்னான். கல்யாணம் பண்ண முத நாள் அது பேசாம வண்டியும் புதுச்சு, நானும் ஓட்டுக்கு புதுச்சு, அடுத்து ஸ்டாப் பண்ண மறுக்க பள்ளத்துக்குள்ள ஓட்ட விட்டுட்டேன். வண்டி ஏமேலாம் கிடக்கு, வண்டி மேலே கொண்டாடி கிடக்குறான். மேல படுத்துட்டு கேக்குறாங்க அவ, ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொல்லிட்டு நினைச்சு பாருங்க, இங்க எந்த இந்த குடும்பத்துல எப்படிங்க சந்தோஷம் இருக்கும். பைசாவே பார்த்து அம்மா பார்த்து சாயந்திரம் பானைகளை உருட்டுவது பூனை குணமும் காண்பதற்கு உருப்படியா
நன்றாய் இருப்பதையும் கெடுப்பதுமே குரங்கு குணம். வாழ்க்கையினுடைய வெற்றி பாதை வரை போராட்டங்களோடு தான் இன்றைய மக்கள் இன்றைய வாழ்க்கை இருக்கிறது என நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு சுருக்கமாக என்ன சொல்ல வந்தோம் அதை அழகா சொல்லி. இன்னொன்னு இப்ப பாடின பாடல் இப்ப இந்த இது பாட்டு இல்ல, இது சக்கரவர்த்தி திருமகள் எம்ஜிஆருக்கும் எனசிஎஸ் நடக்கிற உரையாடல். இதுக்கு முன்னாடி பாடின நாட்டுப்புற பாடல் அவரே எழுதி பாடினது, அதுக்காக கைதட்டினார். ஏன்னா இந்த கற்பனைவாதிகள் இப்ப குறைஞ்சிட்டான். இப்ப நாங்க இந்த மேடையில ஒரு டிவியில சொல்ற ஜோக்கு அடுத்த மேடையில சொல்ல முடியாது, அவங்களே ஒரு 10 ஜோக்கு சொல்லி அது ஒரு பேச்சாளங்க வந்துடும். அப்படி காலகட்டம் ஆயிடுச்சு. நான் சொன்ன ஜோக்கு இப்ப நானே சொல்ல முடியாங்க. இந்த செல்போனை தூக்கி ஓடுறலாம் அப்படி எங்க இருக்க, அது ரிமோட் இப்ப நான் சொல்றது இல்லை, அது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பிரமாவும் அவரே எழுதி பாடுற விஷயம் அழகா பேசினார். இந்த அலுப்பு தெரியாம இருக்கு குடியார விஷயம் எவ்வளவு விஷயம் சொல்றாரு பாத்தீங்களா. உண்மையிலேயே அப்படி அழகா சேரும் போது சோரசிய கூடும் பாத்தீங்களா. மூணு பேர் புல் கோயில் போறேன் காட்டுக்குள்ள, மாப்பிள்ள இங்க வர்ற மான் தடத்தை ஒரு குடிகாரு ரெண்டாவது ஆள் இதுக்கு அவ்வளவு மியூசிக் தேவையில்லை. ஆமா, இது பாட்டு நினைச்சுட்டாரோ இப்படி பாடவே பயங்கர சவுண்டா போடுறாரு வளர்ப்பு. ரெண்டாவது இங்க ஒரு மாப்பிள்ள மயில் தடத்தை அவனு கோயில் இருக்கான். மூணாவது ஆளு அது மான் தடம் இல்ல அது மயில் தடம் இல்லடா, அதான்டா ஒட்டக தடம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கவே சட்டார் நடிச்சு மூணு பேர் ரத்தத்தோடு விழுந்தாங்க. ஏன்னா ரயில் தடம் எப்படி ஆயிருக்கு பாத்தீங்களா நிலவரம். இது மாதிரியே உண்மையிலே நல்ல அழகா எல்லாமே சிறப்பா இருக்கிறது ஒரு மேடையில் மட்டும்தான். நல்ல ரசிகர்கள் அமையன் நாங்கள் இயங்குவோம் அமைஞ்சிருச்சு. நல்ல பேச்சாளர் ஆகியன்னு சொல்லி இங்கே விரும்புவீங்க ஆயிருக்கும் நினைக்கிறேன். அதே போல நான் பந்தன வந்து டீ கொடுக்கறது காப்பி எத்தனை வாட்டர் பாட்டில் பாட்டேன். சில இடத்துல டீன்னு பேசுங்க எப்படி பேசுறீங்க பார்த்துட்டு கொடுக்குறோம். 5 ரூபா டீக்கு நாங்கள் 50 ஜோக்கு சொல்லணுங்க. இல்லை 3வது ஜோக்கெலாம் அவளை எடுப்பா இல்லையா, வேற ஜோக்கு சொல்லுங்க. டீ அங்கே வச்சுக்கிட்டே இருப்பேன் பிளாஸ்க்கில். ஒரு ஆள் சரியா சொல்ல வாங்கிட்டு வந்து திருப்பி கொண்டு போயிட்டாங்க டீயை. காலையில் எங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க காலில். எப்படி இடங்களை பார்த்துருக்கோம். இதான் மரியாதை. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க, 2700 பேர் 2700 பேர் காலையில் அந்த மனுஷன் விழுகிறார். தொப்பு தொப்புன்னு விழுந்தார். கூப்பிட்டான், ஏ கூப்பிட்டா கூப்பிட்டா இதாயா கல்யாணம், என்ன மரியாதை அந்த மனுஷன். இத்தனை ஒரு காலையில் விழுகிறான், எதுக்கியா எங்க எல்லாரும் காலையில் விழுந்தீங்க. என் செருப்பு எவனை போட்டிருக்காங்க எவன் தெரியல தான் தேடிக்கிட்டீங்க பார்த்தியா. அதனால நம்ம மரியாதை தப்பா நினைச்சிடக்கூடாது. பிரமாதமான வரவேற்பு, அதுக்கேற்ற மாதிரி இசை. இந்த சிரிக்க வைக்கிற உணர்வு இந்த இளைஞர் பொன்மாரியம்மன் இளைஞர் பண்றது என இந்த தோணுது பாரு. இன்னைக்கு அவ்வளவு விரக்தி இருக்கா மக்கள். நீங்க அடுத்த ஆளை சிரிக்க வைக்கிறதுக்கு ஜோக்கில் அடிக்க தேவையில்லைங்க. நம்ம கஷ்டங்களை நம்ம பிரச்சனை அவன் சொல்லுங்களேன் அவன் சந்தோஷமா போயிருக்கான். இதுதான் போராட்டம். ஒருத்தன் கேட்டேன், என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு, அவன் நல்லா எல்லாம் போயிட்டான். எப்படி நல்லா இருக்கான் சொன்னார் பாத்தீங்களா. சும்மா அந்த இடத்துக்குள்ள போற 15 வருஷம் பேசுறோம். எவ்வளவு கெடுதல்கள் எவ்வளவு நடக்குன்றீங்க. என்னங்க எப்ப பார்த்தாலும் முத்தே முதல் அனுப்புறீங்க அசுத்த பேர். அதுக்கு ஒரு 10 பேர் இன்னைக்கெல்லாம் யூடியூப் வாட்ஸ்அப் இருக்கு. அன்னைக்கு நாங்க பேச போறப்ப எதுவுமே கிடையாது. 200 பக்கம் புத்தகம் படிச்சோம்னா 3 ஜோக்கு சொல்ல முடியும். அதுல ஒரு ஜோக்கு தான் சிரிப்பாங்க. எப்படி நிலவரம் பாத்தீங்களா. இன்னைக்கு மாதிரி தேடல்கள் குவியல் நிறைய கிடக்கு வாய்ப்பு அன்னைக்கு அப்படி கிடையாது. இப்படி போராடி போராடி தான் வரும். மதுரை முத்துன்ற பேரை வாங்குறதுக்கு 15 வருஷம் ஓட வேண்டிய பாத்தீங்களா. அது மாதிரி போராடி போராடி தாங்க கிடைக்கும். ஒரு தேன் கூட்டில் அந்த தேனை சேகரிக்கிறதுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டர் 1.5 லட்சம் கிலோமீட்டர் தேனீக்கள் சென்று தான் அந்த தேனை கொண்டு வந்து சேர்க்குது. நம்ம ஈஸியாக எடுத்துட்டு வந்தோம். ஒவ்வொன்றும் போராட்டம் தாங்க அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிருக்காரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.